வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் உங்கள் சிந்து. இஸ்ரேலின் புதிய அரசு அமைக்கப்பட்டு 2வது நாள் முடிவதற்குள் இன்று பதட்டமான சூழ்நிலை ஒன்றை சந்திக்கப் போகிறது. ஜெருசலேம் தினத்தை கொண்டாடும் வகையில் நடக்கும் வருடாந்த கொடி ஊர்வலம் இன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் 15 இஸ்ரேலிய நேரம் மாலை நடக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஜெருசலேம் தினம் என்பது 1967 இஸ்ரேல் ஜெருசலேம் நகரை கைப்பற்றிய நினைவு தினம். இந்த கொடியூர்வலத்திற்கு என்ன முக்கியத்துவம்? கொடியூர்வலம் கடந்த 10 நடக்க வேண்டியது. ஊர்வலம் தொடங்கி சிறிது நேரத்தில் காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் இயக்கம் ஜெருசலேமை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை தொடங்கியது. கொடியூர்வலம் பாதியில் நிறுத்தப்பட்டது. அந்த ராக்கெட் தாக்குதல்கள் தான் 11 யுத்தமாக நீடித்தது. மே 10 பாதியில் நிறுத்தப்பட்ட ஊர்வலம் இன்று மறுபடியும் நடக்கவுள்ளது. இந்த ஊர்வலம் குறித்து ஹமாஸ் இயக்கம் ஏற்கனவே எச்சரிக்கை வெளியிட்டு விட்டது. செவ்வாய்க்கிழமை ஜெருசலேம் பழைய நகரில் கொடி ஊர்வலம் நடப்பது பிராந்திய போரை ஆரம்பித்து விடலாம் என்பதே ஹமாஸ் இயக்கத்தின் எச்சரிக்கை. ஹமாஸ் இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் அப்டல் லத்தீஃப் குவானோ கொடி ஊர்வலம் என்பது ஒரு வெடிகுண்டு போன்றது. ஜெருசலேமிலும் அல்லக்ஸா பள்ளிவாசலிலும் அந்த வெடிகுண்டால் ஏற்படுத்தப்படக்கூடிய தீப்பொறிகள் இஸ்ரேலியை அழித்துவிடக்கூடிய பிராந்திய போர் ஒன்றை ஆரம்பித்து விடலாம் என்றார். தற்போதுதான் 11 மோதல் முடிந்து தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டாலும் அங்கு பதட்டமான சூழ்நிலை உள்ளது. அப்படியான சூழ்நிலையில் இந்த கொடியூர்வலத்தை ரத்து செய்தால் என்ன என்ற சில குரல்கள் இஸ்ரேலில் எழுந்தன. ஆனால் இஸ்ரேலின் காவல்துறைக்கு பொறுப்பான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கொடியூர்வலத்தை ரத்து செய்யும் நோக்கம் கிடையாது என்றார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஓமர் பெர்லெவ் திட்டமிட்டபடி ஊர்வலம் நடக்கும், ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்கு அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளதாக காவல்துறையின் தலைவர் கோபி ஷபாட்டி உறுதி செய்துள்ளார் என்றார். இஸ்ரேலிய அரபு அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பான இணைப்பு பட்டியல் கூட்டமைப்பு கொடி ஊர்வலத்தை முழுமையாக ரத்து செய்யுமாறு பிரதமர் நெஃப்டாலி பெனட்டிற்கு கடிதம் எழுதியுள்ளது. கொடியூர்வலம் மிகப்பெரிய மோதலொன்றை தொடக்கிவிட வாய்ப்பு உள்ளது என்று நாம் எச்சரிக்கின்றோம் என்று கூறியுள்ளது அரபு கூட்டமைப்பு. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையிலான 11 மோதல் முடிந்த பின்னரும் ஹமாஸ் இயக்கம் எமது தாக்குதல்கள் தற்காலிகமாகவே நிறுத்தப்பட்டுள்ளன என்று தொடர்ந்து கூறி வருகிறது. ஜெருசலேமில் இஸ்ரேலிய படைகள் மறுபடியும் ஒரு சிறிய அத்துமுறல் செய்தாலும் எமது ராக்கெட்கள் மீண்டும் இஸ்ரேலை நோக்கி வரத் தொடங்கிவிடும் என்ற எச்சரிக்கை ஹமாஸிடமிருந்து பல தடவைகள் வெளியாகின. ஹமாஸ் இயக்கத்தின் ஊடக குரல் என்று கூறப்படும் ஊடகம் ஷெஹாப் ஹமாஸ் மத்திய குழு உறுப்பினர் மஹ்மூத் அல் ஷஹாரியின் பேட்டியை நேற்று வெளியிட்டிருந்தது. அந்த பேட்டியில் அவர் ஜெருசலேம் நகரில் வன்முறையில் ஈடுபடும் நபர்களை இடுப்புக்கு கீழ் பாதிக்கும் வகையில் தான் இதுவரை எமது தாக்குதல்கள் இருந்தன. இப்போது நாம் அந்த கட்டத்தை கடந்து விட்டோம். இனி எமது தாக்குதல்கள் பூரணமானதாக இருக்கும் என்று கூறினார். இதன் அர்த்தம் என்ன என்பது குழப்பமாக உள்ளது. ஹமாஸ் இயக்கம் இந்த கொடியூர்வலம் டமாஸ்கஸ் கேட் பகுதியிலிருந்து ஜெருசலேம் பழைய நகரத்தின் பாலஸ்தீன குடியிருப்புகளை கடக்கும் பகுதியில்தான் அதிக கவனம் செலுத்துகிறது. அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய சலசலப்பு கூட இன்று பெரிய மோதலாக வடித்துவிடலாம். ஜெருசலேமில் IDT நேரம் இன்று மாலை ஊர்வலம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது.